என்னமோ மேல நான் வச்ச அன்பு வித்தியாசமானது. நீ செய்ததுக்கு உன்னை வெறுக்கணும், நீ பண்ணினதுக்கு உன்னை வெறுக்கணும் மகனே மகளே. உன்னை நான் நேசிக்க கூடாது, ஆனா என்னமோ தெரியல உன் மேல நான் ஒரு ஸ்பெஷல் கிருபையை வச்சேன், ஒரு ஸ்பெஷல் இறக்கத்தை நான் உனக்கு வச்சேன். இதுவரைக்கும் உன்னை கைவிடக்கூடிய எத்தனையோ சூழ்நிலை வந்துருச்சு, ஆனா நான் உன்னை கைவிடவே இல்லை, நான் உன்னை கைவிடவே இல்லை, நான் உன் மேல வச்ச பாசாது என்னமோ உன்னை எனக்கு பிடிக்குது. நீ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் என்ன விட்டு தூர போனாலும் உன் மனசு வருத்தப்படுது. நீ வருத்தமே படலன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனா நீ வருத்தப்படுறன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் நான் உன்னை இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை கைவிடல, அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை கைவிட. தப்பு பண்ணணும்னு நீ தப்பு பண்ணல, ஆனா தப்பு பண்ணி முடிச்சோட உன் மனசு வேற எதுக்கும் வருத்தப்படல. தண்டனை வாங்குறத குறிச்சு வருத்தப்படல, மற்றவங்க திட்டத்தை குறிச்சு வருத்தப்படல, ஆனா ஆண்டவரை நான் கஷ்டப்படுத்திட்டேனேன்னு உன் மனசு சொல்லுது. அந்த ஒரே ஒரு மனசுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் உன்னை கைவிடல மகனே மகளே. அந்த ஒரு மனசைதான் கத்தர் பாக்குறாரு. அந்த ஒரு மனசுக்காக தான் பிசாசனுடைய கையில இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுக்காம உன்னோட திரும்ப திரும்ப பேசி உன்னை தட்டி கொடுத்து நீ எங்கிட்ட வந்துரு, நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன் இன்னைக்கு வரையும் கத்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு. நன்றி நன்றி எப்ராயுமே, உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயிமே. சாரிப்பா சாரிப்பா சாரிப்பா, இவ்வளோ அன்புள்ள இருப்பா நீங்க, சாரிப்பா சாரிப்பா. என் புயலுக்கு நான் தான்ப்பா காரணம், என் பிரச்சனைக்கு நான் தான்ப்பா காரணம், என் சூழ்நிலைக்கு நான் தான்ப்பா காரணம். இன்னொருத்தரை பார்த்து நீ தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் தான், நான் உங்களை விட்டு தூரம் போனதுனால தான், நான் உங்களுக்கு கீழ்ப்படியாததுனால தான், நான் உங்களுக்கு பிடிக்காத வழியில் நடந்ததுனால தான், என் நிமித்தம் தான் இந்த சேரம் உண்டாயிருக்கு, என் நிமித்தம் தான் இந்த புயல் உண்டாயிருக்கு, என் நிமித்தம் தான் இந்த நஷ்டம் உண்டாயிருக்குது, என் நிமித்தம் தான் இந்த கடல் இறைச்சலா இருக்குது, என் நிமித்தம் தான் இந்த புயல் ஓய மாட்டேங்குது. வேற யாரும் காரணம் இல்ல, நான் தான் காரணம், என்னை பொறுத்துங்க ஆண்டவரேன்னு சத்தத்தை உயர்த்து சொல்லு சகோதரனே சகோதரியே. நீ சொன்ன உடனே அந்த புயலை நிற்கும். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே, உன்னை எப்படி விட்டு கொடுப்பே எப்ராயிமே. ரிதாலாரம் தனோர கத்தனேர சவுக்கரோல ரெண்டு கைய மேல உயர்த்து நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க மகன். ஒப்பு கொடுக்க மகன், வாலிப தம்பி தங்கச்சி ஒப்பு மக மக சொல்லுவேன், நான் தான் ஆண்டவரே காரணம் சொல்லு சத்தத்தை உயர்த்தி. இந்த புயலுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம் சொல்லு. இன்னொருத்தர் மேல நீ பழி சாட்டாத மகளே மகனே, பழி சாட்டாத கையை உயர்த்தி சொல்லி ஏசப்பா நான் ஜெபிக்காதாப்பா காரணம், நான் பரிசுத்தமா வாழாதாப்பா காரணம் சொல்லு. நான் தான்ப்பா காரணம், நான் தான்ப்பா காரணம், நான் தான்ப்பா காரணம், நான் தான்ப்பா. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் கத்தர் வெறுக்கல் என்றதா இந்த ஜபத்திற்கு ஆண்டவர் உங்களை நிக்க வச்சிருக்கிறது. இல்லைன்னா இந்த ஜபத்தில் அட்டன் பண்றதுக்கு காரணமே கத்தர் உங்களை வெறுக்கல் என்றதுக்கு அடையாளம். கையை உயர்த்தி இயேசுவே நான் தான், என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி. அப்பா அப்பா எல்லாருக்கும் முன்னாடி என்ன நல்லவன் காமிச்சு நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்ட நல்லவளாக்கி என்னை. ஒரு அஞ்சு டைம் அப்படியே பாடிட்டு அப்படி முடிக்கலாம். எப்ராயிமே, உன்னை எப்படி இஸ்ரவேலே. ரோதாலோரம் தனோரோ அந்த பிரஷன் தொடட்டும் 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 தொடட்டும்
மறக்காதீங்க. பிள்ளைகள் எல்லாரையும் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்.